எப்பொழுதுமே ஒரு கதை நம்மளை காலப்பயணி ஆக்குது அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கதைகளையுமே வந்து நம்மளை காலப்பயணியாக ஆக்கின கதை எங்கே கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னா, நம்மளை பின்னோக்கி, அதாவது இருந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நோக்கி நம்மளை கதை நகர்த்துச்சு. சில கதை அறம் சார்ந்தும் நம்மளை நகர்த்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை நம்மளை வருங்காலத்தை நோக்கி நகர வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கதை கேட்கலாம், வாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிவராமன். நல்லா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாவும் சௌக்கியமாவும் இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். தமிழ்ல சிறுகதை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா நம்ம இந்த எழுத்தாளரை ஓரம் கட்டவே முடியாது. இந்த எழுத்தாளர் மட்டும்தான் தமிழ்ல நிறைய 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 அறிவியல் சார்ந்த கதைகளை எழுதினார். இந்த எழுத்தாளர் மட்டும்தான் அறிவியல் சார்ந்த கதைகள் மூலமா நம்மள வருங்காலத்தை நோக்கி நகர்த்தினார். நீங்க இதை தானே யோசிக்கிறீங்க, யாரா அந்த எழுத்தாளர் அப்படின்னு? ஆமாங்க, அவர் தான் நம்ம சுஜாதா. சுஜாதா எழுதின திமலா அப்படிங்கிற ஒரு கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியிலிருந்து ஒரு குரல் உள்ளுக்குள்ள ஸ்பீக்கர்ல ஒலிச்சது. இதை கேட்டுட்டு உடனே நம்ம ஆத்மா அங்கேயே அதை வெட்டி விடுற மாதிரி, என்னை பார்க்க இந்த நேரத்தில் யார் வந்தாலும் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவை திறக்கிறார். கதவை திறந்தோனையும், நான் யாரோ இல்லை, நான் உங்கள் மனைவி தான் அப்படின்னு சொன்னா நித்யா. என்ன உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்னு கேட்டா. வாவா நித்யா, உள்ளவா அப்படின்னு சொன்னாரா. அதுவும் அப்படி சொல்லிட்டு நேராக போய் அந்த டச் ஃபோனை எடுத்து ஹலோ நியூயார்க் அப்படின்னு. உடனே அங்கிருந்து ஒரு குரல், எஸ் அது 940 அப்படின்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா. இல்லை இல்லை, 940 ஒத்துக்க மாட்டுறாங்க, அதை விட கம்மியாக தான் கேட்குறாங்க அப்படின்னு அந்த போன்லேருந்து வந்த குரல். உடனே 940 முடி, இன்னும் ஒரு 40 பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொன்னார். சொல்லு நித்யா, என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு சொல்லி உடனே அவன் மனைவி பக்கம் திரும்ப. அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறக்காக விண்ணப்பம் போட்டிருந்தோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, நீ சொல்லியிருந்த ஒரு விண்ணப்பம் போட்டிருந்தோம், அது நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆசையா அந்த அனுமதி சீட் எடுத்து காட்டுறான். ஓ, கிடைச்சிருச்சா, சரி சரி அப்படின்னு சொன்னார். ஹலோ நியூயார்க், என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப டச் ஃபோன் எடுத்து பேசினார். அந்த டச் ஃபோன் எடுத்து பேசும்போது அங்கே சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய திரையில நிறைய நம்பர்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அவருக்கு உதவி செய்ய நிறைய ரோபோக்கள் உள்ளுக்குள்ள நடந்து வந்துட்டு போயிட்டு வந்துட்டு. நியூயார்க்ல அந்த குரல், இல்லை அவங்க வந்து 940 ஒத்துக்க மாட்டாங்க, 920 சரி அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இல்லை, கொஞ்சம் பொறுத்துரு, 940 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க. அதே டச் ஃபோனை எடுத்து ஹலோ கலிபோர்னியா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பேசினோடனே அங்கிருந்து வந்த குரல், ஹலோ அப்படின்றது. வந்த அந்த குரல் கிட்டையும் சில பிஸ்னஸ் விஷயம் பேசிட்டு வச்சிடறாரு. உடனே நித்யாவுக்கு சமக்கோபம். நித்யா அவரை பார்த்துட்டே இருக்கார். நான் ஒருத்தி வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுமா சொல்லுமா அப்படின்றார். உட்காருமா, ஏமா நித்யா நின்றுட்டே இருக்க அப்படின்னு சொன்னார் ஆத்மா. நித்யா வந்து உட்காரல, உட்காராம ஆத்மாவை பார்த்து, இத்தனை நாளாக நம்ம வந்து இதுக்காக காத்திருந்தோம், நாளைக்கு நமக்கு அனுமதி கிடைச்சிருக்கு, 10:16 நம்ம போகணும் அங்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நித்யா. உடனே ஆத்மா, எங்கம்மா போகணும் அப்படின்னா, அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, நம்ம ஒரு வருஷம் முன்னாடி திமலா போறதுக்காக அனுமதி கேட்டிருந்தோம் இல்லையா, அது அனுமதி கிடைச்சிருச்சு. ஓ, நாளைக்கா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கம்ப்யூட்டர் பட்டன்களை தட்டி அந்த கம்ப்யூட்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். கம்ப்யூட்டர், நாளைக்கு என்ன அப்பாயின்மெண்ட் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். கம்ப்யூட்டர் உடனே ஒரு கரகர குரல்ல சொல்லிச்சு, நாளைக்கு ஜப்பானிய விஞ்ஞானி கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு, காலை 10 அப்படின்னு சொல்லிச்சு. ஓ ஷே, சரி நித்யா, என்னால் வர முடியாது, நாளைக்கு எனக்கு இந்த ஜப்பான் விஞ்ஞானியோட அப்பாயின்மெண்ட் இருக்கு, இவன் மிக முக்கியமானவன், என்னன்னா இவன் நிறைய இயந்திரங்களை சந்திரனுக்கு அனுப்பக்கூடிய ஆள், இவன் கூட இருக்கிற அப்பாயின்மெண்ட் என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நித்யாவுக்கு அப்படியே ஒரு பெரிய எரிச்சல், பெரிய கோபம். உடனே அந்த கோபத்தோடையே தெளிவாக சொல்றாங்க, நாளைக்கு நீ வரல அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் இந்த இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் கோபப்படாத நித்யா, இரு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்ல சொல்ல நித்யா அழறாங்க. அழுதோனியும், இந்த 2080 யாராவது அழுவாங்களா, இந்த 100 இருக்கக்கூடிய பெண்கள்லாம் யாராவது அழறாங்களா, பணம் தான் சக்தி நித்யா, பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பணம் எல்லாத்துக்கும் முக்கியம் கிடையாதுங்க, அதை தவிர்த்து நீங்களும் முக்கியம், நானும் முக்கியம், வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லி நித்யா சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழுத்தாளர் அழகாக எழுதியிருக்காரு, இந்த 2080 சற்றுமே ஒத்து வராத ஒரு பெண்ணாக இந்த நித்யா இருக்கா, இன்னுமே இந்த 2080 கல்ச்சருக்குள்ள நித்யா வந்து சேரலை, சேராம அவ இன்னும் பழைய மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அதை நீங்கள் படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அழாத நித்யா, நம்ம போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. உங்களை கட்டிக்கிட்டதுக்கு இந்த கம்ப்யூட்டரை கட்டியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நித்யா சொல்றா. நித்யா அப்படி சொன்னோடனே கம்ப்யூட்டர் கிட்ட,
கம்ப்யூட்டர் வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அந்த கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. இப்படி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு வாய்ஸ், ஆத்மா உங்களுக்கு ஒரு மெசேஜ், நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஜப்பான் விஞ்ஞானி வரலன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு இதை விட மிக முக்கியமான வேலை இருக்கான், அதனால நாளைக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகுது, இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் தரான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுது அந்த கம்ப்யூட்டர். அதை கேட்ட உடனே அப்படி ஒரு பரவசம், அப்படி ஒரு ஆனந்தம் அந்த நித்யாக்கு, ரொம்ப குதூகலமா ஆத்மாவை பார்க்குறா. ஆத்மா ஓகே நாளைக்கு நான் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம நித்யா வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் காலை நேரமே எழுந்திரிச்சு வான் டாக்ஸிக்கு புக் பண்றாங்க. அப்போ நேரத்தை பாக்குறாங்க, காலை 9:30. நேராக அந்த வான் டாக்ஸி டிரைவர் கிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட டர்போ எனர்ஜி இருக்கா, ஏன்னா நம்ம இன்னும் சீக்கிரமாக திமிலா போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல எங்கே போகணும் அப்படின்னு கேட்டோம், முதல்ல அலெக்சா காம்ப்ளெக்ஸ் போகணும், அங்கே போய் என் வீட்டுக்கார பிக்கப் பண்ணிட்டு திமிலா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நித்யா. இதை கேட்டுட்டு சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நேராக அலெக்சா காம்ப்ளெக்ஸ் போகிறாங்க. அலெக்சா காம்ப்ளெக்ஸில் போய் நித்யா வேகமாக மேலே போகக்கூடிய ஒரு லிஃப்ட்டில் ஏறுறாங்க. அதிவேகமாக அந்த லிஃப்ட் மேலே போகுது, நேராக போய் ஆத்மாவோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அங்கே போனவங்க திரும்பவும் ஆத்மா தினமும் பணம் பற்றின விஷயமே பேசிக்கிட்டு இருக்காரு ஆட்கள் கிட்ட. நியூயார்க் இன்னைக்கு இந்த ரூபாக்கு முடி, கலிபோர்னியா இந்த ரூபாக்கு முடி, ஜப்பான் இந்த ரூபாக்கு முடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நித்யா உள்ளே போனோனையும் என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஆத்மா கேட்டோன்னு நித்யா சொல்கிறா, அதை மறந்துட்டீங்களா, நான் தான் இன்றைக்கி திமலா போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொன்னா. ஓ ஓ அனுமதி சீட்டு கிடச்சிருச்சா அப்படின்னா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அனுமதி சீட்டை காட்டுறான். அதை காட்டின உடனே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரேன். நித்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆத்மாவோட கையை கோத்துக்கிட்டு நடந்து வெளியில் வரா. அந்த நேரத்தில் நித்யாவுக்கு மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, நேற்று நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான் ஓடிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, நித்யாவுக்கு அவருடைய கணவனோட 1 மணி நேரமாவது நேரம் செலவிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது என்றைக்குமே நடக்கிறது இல்லை. எப்பொழுதுமே என்ன ஆனாலும் அவர் வேலை பணம் வேலை பணம் அப்படின்னே இருந்துகிட்ருக்கார். எது கேட்டாலும் பணம் தான் சக்தி அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கும் மீறி வீட்டுக்கு வந்தாலும் அவர் அவருடைய ஃபேஸ் மேக்கர் கருவி மூலமாக ரத்தத்தோட வேகத்தை குறைச்சி உடம்போட ப்ரெஷரை குறைச்சிட்டு மாத்திரை சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவார். இதுதான் அவங்களுக்குள்ளே நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்படி இருக்கிறச்ச அவங்களுக்கு 1 மணி நேரம் அவர் கணவனோட இருக்கிறதுக்கு உண்டான நேரம் கிடச்சிருக்கு. அது இந்த திமலானால அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப ஆனந்தமாக ரெண்டு பேரும் அந்த வான் டாக்ஸியில் ஏறுறாங்க. வான் டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, நேரம் திமிலாவுக்கு போ, 10:16 எனக்கு அப்பாயின்மெண்ட் அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நேரம் பார்த்தா 9:40. சீக்கிரமாக போயிடலாம் இல்லை அப்படின்னா, சீக்கிரமாக போயிடலாம், ஃபியூவல் ஃபுல்லாக இருக்குது, டர்போவும் இருக்குது, நம்ம நேரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு இந்த வான் டாக்ஸி டிரைவர் கேட்குறாங்க நித்யா கிட்டே, ஏமா எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. நித்யா ஒன்றுமே புரியலை, அங்கே எந்த பிளாட்ஃபார்ம், திமலாவில் என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. நித்யா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த அட்டை எடுத்து கட்டுறாங்க. மஞ்சள் நீர் அட்டையா, ஓகே 10th பிளாட்ஃபார்ம் தான், நம்ம போயிடலாம் அப்படின்னு அந்த வான் டாக்ஸி சர்ன்னு போது 10th பிளாட்ஃபார்முக்கு போகுது. நேராக நடந்து போகிறாங்க 10th பிளாட்ஃபார்முக்கு. அங்கே ஒரு மின்காந்த டப்பா வச்சுருக்காங்க. அந்த மின்காந்த டப்பாவில் இவங்க கையில் இருக்கக்கூடிய அட்டையை சொருகிறாங்க. அந்த அட்டையை சொருகின உடனே அந்த அட்டைக்குள்ளே இருந்த மின்காந்த எண் அவங்களுடைய வருகையை பதிவிடுது. பதிவிட்ட உடனே நீங்கள் 1 நிமிடம் முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒலிபெருக்கியில் ஒரு குரல் வருது. அந்த குரல் வந்ததுக்கப்புறமா நீங்கள் 9வது மேடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது. அங்கே 9வது மேடைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் நடந்து. அங்கே போன உடனே அவங்களுக்காக காத்திருந்த ஒரு இயந்திரத்தில் ஏறி நிற்கிறாங்க. அந்த இயந்திரம் நேராக கோபுரத்தை நோக்கி போகுது. நேராக கோபுரத்தை நோக்கி அந்த இயந்திரம் போன உடனே நித்யாவுக்கு கோபுரத்தை பார்த்தவங்க அவ்வளோ ஆனந்தம். அப்படியே ஆத்மாவை கைக்குள்ளே கை கட்டிக்கிறா, ஆத்மாவை அப்படியே கட்டிக்கிறா. இப்படி கட்டிக்கிட்டு நேராக அந்த கோபுரம் வழியாக உள்ளே போக போக சன்னதி தெரியுது. சன்னதியை பார்த்தோன்னே நித்யாவுக்கு அவ்வளோ ஆனந்தம். நேராக ஆத்மாவை பார்த்து அதுதான் அவர்தான், பாருங்கள் பாருங்கள் என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு தரிசனம், என்ன ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி குதிக்கிறா. குதிச்சு அங்கே அவரை பார்க்க சொல்கிறா, ஆத்மாவும் பார்க்குறாங்க. சரியாக 10:16 சன்னதி முன்னாடி நிற்கிறாங்க. சன்னதி முன்னாடி நின்னோனையும் அப்படியே கம்பீரமாக ரொம்ப உயரமான ஒரு சிலை, அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை பக்கத்திலேயே நாமம் போட்ட பட்டர் இருக்காரு. பட்டர் என்ன பண்ணுறாரு, அவங்க கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு 20 நொடி கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனந்தமாக மன நிம்மதியோடு நல்லா தரிசிச்சுக்கோங்கோ சேவிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நித்யாவை பார்த்து அர்ச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அர்ச்சனை இருக்குது அப்படின்னு, என்ன என்ன மொழியில், தமிழ் அப்படின்னு நித்யா சொல்கிறா. உடனே அர்ச்சகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொத்தானை அமுத்துறாரு. தமிழில் சில மந்திரங்கள் சொல்லப்படுது. ஆனந்தமாக அவங்களும் தரிசனம் முடிக்கிறாங்க. தரிசனம் முடித்தோடனே தீபாராதனை காட்டுறாரு பட்டர். தீபாராதனை காட்டும் போது பட்டர் சொல்கிறாரு, நல்லா சேவிச்சுக்குங்கோ, நல்லா சேவிச்சுக்குங்கோ, ஸ்ரீனிவாச பெருமாளை நல்லா சேவிச்சுக்குங்கோ, ஏழுமலையான நல்லா சேவிச்சுக்குங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேவிச்சதுக்கப்புறமா பட்டர் சொல்கிறாரு, முதல்ல அழகாக திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் அப்படின்லாம் சொல்லுவா, இப்போ தான் இந்த கம்ப்யூட்டருக்கு ஏதுவா திமலா அப்படின்னு மாற்றிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு இந்த கதை முடியுது. நம்ம சுஜாதா என்ன ஒரு தீர்க்க தரிசி பாருங்கள். ஏன் அப்படின்னா, 2080 நடக்கும் அப்படின்னு அவர் நினச்ச விஷயங்கள் எல்லாமே இப்போவே நடந்துட்டுருக்கு.
இப்போ நம்ம திருப்பதி போகணும் அப்படின்னா முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த புக்கிங் டைம் வரும்போது நம்ம கிளம்பி அங்கே போய் நம்ம சாமி பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கும் மின்காந்த எண் கொடுக்குறாங்க, அந்த மின்காந்த எண் இருக்கக்கூடிய அட்டையை கையில் கட்டிக்கிறோம், அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, அதுக்கப்புறமா நம்ம சாமி பார்க்க போகிறோம். இதை இவர் ஏறக்குறைய ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடியே எழுதியிருக்காரு. ஏன் 20? இது 1990களின் முற்பாதியில் வந்த கதை அப்படின்னு படித்த ஞாபகம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 25 வருஷம் 28 வருஷம் கூட எடுத்துக்கோங்களேன், அப்போவே எழுதியிருக்கார். எது திருப்பதி போகிறதுக்கு எதை மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். அதே மாதிரி மனிதர்கள் மிஷினை மட்டும் நம்பி வாழக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். இந்த கதையோட ஓப்பனிங் சீனை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரோபோ 1 படத்தில் வந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த கதை அவருடைய தீர்க்க தரிசனத்தை பற்றி மட்டும்தான் சொல்லுதா அப்படின்னா அதை பற்றி மட்டும் சொல்லலை, இவர் இதுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த சூட்சமத்தையும் நமக்குள்ளே விட்டுட்டு போயிருக்கார். என்ன அப்படின்னா, என்ன ஆனாலும் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தோட அச்சாணியாக இருக்கும், அது நிலைத்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த கதைக்குள்ளே விட்டுட்டு போயிருக்கார். இந்த கதையோட இணையதள இணைய இந்த கருத்துரை பகுதியில் கொடுக்குறேன், கண்டிப்பாக இந்த கதையை படித்து பாருங்கள். இந்த கதையை உங்கள் குழந்தைகள் கிட்ட பகிருங்க. ஏன் அப்படின்னா இந்த கதை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்க விருப்பப்பட்டு கேட்பாங்க. ஏன்னா இதில் நிறைய ரோபோக்கள் பற்றினா சொல்லப்படுது, அதோட வானூர்தி அதாவது வான் டாக்ஸி அப்படின்னு சொல்கிறாரு, அது அப்படின்னா ஏரோப்ளைன் டாக்ஸி அப்படிங்கிற பற்றிலாம் சொல்கிறாங்க. இது நீங்கள் இன்னும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஷனேட்டாக இந்த கதையை உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லலாம். சுஜாதாவோட இயந்திரன் பற்றின கதைகள் நிறையா இருக்குது, அந்த கதைகள் எல்லாமும் நீங்கள் அவங்கக்கிட்ட படித்து காட்டலாம், அவங்களும் விருப்பப்பட்டு வாங்கி உங்கள்கிட்ட வந்து படிக்கவும் படிப்பாங்க. இந்த கதை மிக முக்கியமான கதை, குழந்தைகள்கிட்டையும் பகிருங்க, எல்லாத்துக்கிட்டையும் பகிருங்க. இந்த கதையை கண்டிப்பாக படிங்க, இந்த கதையை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துங்க. புத்தகம் படிக்கிறதையும் கதை படிக்கிறதையும் வழக்கமாக வச்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு உடனுக்குடனான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.